ஜாக்கி வீடியோக்கு வணக்கம். நான் உங்க ஜாக்கி ஷோ. வாய் ஷோ சைனிங் இன். இது பிக் பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 2 ரெண்டாவது பார்ட். ஆமா சீசன் 1 அதுதான். ஸோ இதில் வந்து ரெண்டாவது பார்ட்ல என்னன்னா அதே பத்திரிகையாளர் விஷயங்கள் தான். அதில் என்னன்னா ஸ்ருதியுடைய கேள்விகள், அபிராமியுடைய கேள்விகள், அதன் பிறகு வந்து அபிநய் அவங்களுடைய திறமை. அதே மாதிரி அனிதா கிட்ட இன்னொரு திறமை இருக்கும். எல்லா பாடலையுமே பாடுவாங்க, எல்லா பாடலையும் பாட்டு, அந்த எல்லா பாட்டில் என்னென்ன மூமெண்ட் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. ஆக்சுவலி இல்லை, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்க வந்து நீங்க சி உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஓகே, அவங்க எப்படி பேசுறாங்க, இதை பேசுறாங்க, வளவலன்னு பேசுறாங்க, இதெல்லாம் விட்டுருவோம். எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், கஷ்டப்பட்டு அந்த பொசிஷனுக்கு அவங்க ரீச் ஆயிருக்காங்க. அந்த பொசிஷனுக்கான குவாலிட்டிஸ் அவங்க கண்டிப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ அடுத்து என்ன கேள்வி கேட்க போறன்னு உங்களுக்கு தெரியும். வனிதா கேட்கிற கேள்விக்கு நீங்க இதெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டன் தானன்ற மாதிரி சொல்றப்ப அவங்களே மறந்துடுவாங்க. ஆமா, வாவ், சூப்பர் சூப்பர் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு கால்குலேட்டிவா இருக்கிறவங்க தோத்தும் போவாங்க, அது வேற விஷயம். அவங்க தோத்து போனது என்னன்னா அந்த அளவுக்கு கால்குலேட்டிவா இருந்ததுனால தான் அவங்க வந்து 85 டேஸ் வந்துட்டு அதுக்கு மேல வந்து தோத்து போயிட்டாங்கன்னு வச்சு. அந்த இடத்துல என்னன்னா அவங்களுடைய கன்னிங் வந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. அந்த கன்னிங் இல்லாம அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா, அதாவது ஈகோ தான், வேற என்ன, ஒரு இடத்துல எப்படியா இருந்தாலும் எட்டி பார்த்துட்டு வச்சுக்காங்களேன். அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பின்னடைவா இருந்தது. முக்கியமா ஆரிக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து இன்னமும் பரபரப்பா அதை பேசுவாங்க. ஆக்சுவலி அதேதான், அந்த வெறுப்பை வந்து அவங்க அது வரையும் காட்டாம இருந்தாங்க, அந்த இடத்துல அது வெளிப்பட்டு போச்சு. அதுதான் உண்மை. பட் இங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்படின்னா, ஜூலிக்கு அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, ஜூலி நிறைய பாட்டு பாட்டு திடீர்னு வந்து சிறுத்தை பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க கேஷுவலாவும் பாடியிருக்கலாம், அவங்களுக்கும் தெரியும் அப்படின்றப்ப இவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்கு. நீங்க வந்து சிறுத்தை படத்துல வந்து ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, அது எப்படி வந்து காப்பரேட் கிடையாது, அதனால நீங்க வந்து அது வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேதான் இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 24 மணி நேரம் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலுமே அதுலயே அவங்களுக்கு எதை கட் பண்ணுவாங்க, எதை கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பில்ல நியூஸ் பில்ல வந்தாங்க, எதை வைப்பாங்க எதை போவாங்கன்ற ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் மனநிலையும் அவங்க உண்டு. அதுவும் அதேதான், அது அவங்க வந்து சொல்லுவாங்க இவ அதை வந்து. ஆனா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு கடம்பட்டிருக்கேன், அனிதாவுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆடியோ வந்து நான் தான் எடுத்து என்னுடைய நியூஸ்க்கு வந்து அது பயன்படுத்தணும்னு வச்சுக்காங்களேன். அது ஸ்டில்லு கூட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, திறமையானவங்க வளர்ந்தாங்க, ஆனால் அவங்களை அந்த வெறுப்பை வெறுப்பை வெளிப்படுத்துறது தான் அவங்களுடைய மைனஸாக போச்சு. இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இந்த விஷயத்தோட இதையும் சொல்லுவோம் மக்களுக்கு. சொல்லுங்க, ஆக்சுவலி என்னன்னா, இந்த டீம் அப்பா ஆகி யார் வந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம். இன்னைக்கு கூட பாலாஜி கேட்டார், என் டீம் கூப்பிடும்போது நான் வனிதா கேள்வி கேட்கணும்னு போயிட்டு கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல டிஸ்கஷன் ஆயிருக்கு. வனிதா, பாலாஜி, தாமரை எல்லாம் வந்து கேட்டு இருக்கும்போது அனிதாவை நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த விஷயத்த இங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, கார் மேட்டர் கேட்டாங்க இல்லையா, நெருப்பு கிட்ட கார் கேட்டாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த கேள்விகளை கேட்கிற இடத்துல நெருப்பு, தாமரை, பாலாஜி எல்லாருமே உட்காந்து என்ன கேள்வி கேட்கலாம் அனிதாவை அப்படின்னும் பொழுது, அனிதா வந்து போர் ஃபேமிலில இருந்து வந்தாங்க. சீசனுக்கு அவங்க வரும்போது, அதாவது பிக் பாஸ் வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க. அவங்க சொல்லும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசனுக்கு வந்ததே பணத்துக்காக தான் வந்தேன், ஜெயிக்கணுங்கிறத விட அவங்க வந்து அந்த நோக்கத்துக்காக தான் வந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா பென்ஸ் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து அந்த கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்றது இவங்க டிஸ்கஷன்ல இருந்திருக்கிறது லைவ்ல பார்த்தது தான். ஆனா என்ன மேட்டர்னா, இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் கார் வாங்கி கொடு அப்படின்ட்டு நிரூப் கிட்ட அவங்க கேட்டதாக தான் தகவல். இதுதான் வந்து அதுக்கான நம்ம கேட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சரும் பேர் வீல ஆரம்பிச்சது வரும் ஏதோ ஏதோ நண்பர் வந்து கீழே விருத்தினாரோ ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸில் எதிர்பார்க்குறோம், ரைட். இது ஒரு விஷயம். இன்னொன்று, அபிராமிக்கும் சுஜா வர்ணிக்குமான கிளாஷையும் வந்து பார்க்கவே சொல்லியிருந்தேன். என்ன மேட்டர்னா, இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுமே வந்து எல்லாரையும் கூட்டி இன்டர்வியூ, ஐ மீன் எல்லாரையும் கூட்டு சாப்பாடு, ஐ மீன் கெஸ்ட் கெட் டுகெதர் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சுஜாவும் அவங்க ஹஸ்பண்டும். அதில் நம்ம அபிராமியும் போயிருக்காங்க. ஆனால் அபிராமி சீசனில் இருக்கும்போது அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ட்விட்டாக போட்டிருக்காரு பொழுது அவங்க ஹஸ்பண்ட். இவங்க விளையாட கூட்டி சாப்பாடு போட்டுட்டு அவங்க அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டோக்கப்ப அவர் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஆனால் இவர் போட்டோ எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அபிராமிக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
டிஜிட்டலி ரெக்கார்டு தான். ஸோ அபிராமி என்ன நினைச்சாங்கன்னா, எங்களுக்கு கூட்டு சாப்பாடுலாம் போட்டு எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, ஏன்னா இவங்க போயிட்டு வந்தா அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களுக்குள்ள அந்த முட்டல் மோதல்கள் இல்ல. அதை விட அபிராமியுடைய பெரிய வருத்தமே என்ன அப்படின்னா, உங்க கணவர் எது வேணா போட்டுருக்கோம், என்னை பற்றி இப்படி போடும்போது ஒரு நீங்க சுஜாவா வந்து அதை தடுத்துருக்கல அப்படிங்கறதான் அவங்களுக்கு அவங்களுடைய கேள்வி. அதேதான் அதுக்கு அனிதாவுக்கும் அதுல ஒரு வருத்தம் இருக்கான். அவங்க வந்து யூடியூப் அந்த ரிவ்யூ பண்றப்ப அதன் பிறகு அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றப்பதான் வந்து ஜூலி திருப்பி அதே தான் ஆரம்பிப்பாங்க. ஜூலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ எப்படி ஸ்மார்ட்டா இருக்க அப்படிங்கறத அவங்களோட கேள்வியும் கூட. இன்னொரு ஒரு விஷயம் வந்து, ரொம்ப நல்லா படிச்சு வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்திருக்கியா அப்படிங்கறதான் வந்து ஜூலியோட கேள்வி. இதுக்கு வந்து அவங்களும் அப்படிதான் வந்திருக்காங்க. இது நீங்க பழைய ஜூலி கிடையாது இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஜூலி தானே நீங்களும். அதான் வந்து வனிதா திருப்பி கேட்பாங்க அழுதுகிட்டே இருந்தீங்க, எந்த காரணத்துக்காக நீங்க போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி அதேதான், அதுல வந்து அவங்க சொல்றது என்னன்னா, அழுதுகிட்டே இருந்ததுனால்தான் நான் போனேங்கிறதெல்லாம் கிடையாது, அழறத மீறி நான் வந்து ஒரு கேம் சேஞ்சருங்கிற அளவுக்குலாம் வந்து பேர் வாங்குறேன். அதே நேரத்தில் வந்து 85 days வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன்றதையும் பேர் வாங்கினேன். அந்த 10 last 10 days வந்து ஆட்டங்களுடைய போக்கு மாறுச்சு அப்படின்றதையும் அவங்க கேல்குலேட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்தா வந்து பாலாஜி கேப்பர், நான் வந்து டீம் பிரிக்கும் போது நீங்கள் வந்து வனிதா, அதாவது எப்பயுமே பாலாஜியுடைய விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாலாஜி ஒரு கேள்வி கேக்குறேன்னா அந்த கேள்விக்கு வந்து இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப இந்த கேள்வி கேட்கும் போது வனிதாவை டிஸ்ட் பண்றதுதான் அந்த கேள்வியை கேட்டேன். அடுத்த கேள்வி அவர் வந்து வேற யாரை கேட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பின்புலத்துல ஒரு அக்கு இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அக்கறையோட கேட்கப்பட்ட கேள்வியிலே கிடையாது. அவங்க அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அதுதான் என் திறமை அப்படின்னாங்க. அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி அதேதான், அது ஒரு விஷயம். அவர் பாலாஜி என்ன கேட்க வருவார் அப்படின்னா, நீ என் டீமுக்கு வரமாட்டேன், வனிதா வரமாட்டேன்னு தானே சொன்னேன், வனிதாக்கா வந்து நான் வந்து வரமாட்டேன். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நான் வனிதாக்கா வந்து கேள்விகள் எனக்கு இருக்கு, நான் ஆப்போசிட்ல இருந்தாதான் அந்த கேள்விகளை என்னால அவங்க கிட்ட கேட்க முடியும் தான் நான் சொன்னேனே தவிர்த்து, அந்த வனிதாக்காக்கும் எனக்கும் வந்து அவர் வந்து எப்படி பேசுவார்னா, வனிதா கிட்ட உனக்கு ஏதோ பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அதை வந்து அவங்க வந்து கரெக்டான ஒரு பதில வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு ஏதோ அழுதாங்க போயிருக்கு. அப்புறம் அந்த அபிநயம் எடுத்துட்டு போயிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் கூட்டு போகிறாரு. தெரியல அது என்னன்ற, எந்த எமோஷனல் பாண்டிங்கிறத தெரிஞ்சாலும் அதை பின்னுறங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ ஆனா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 24 hours காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் நிலமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அந்த ப்ரொமோலாம் போட்டு கட் பண்ணிலாம் காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக அது ஆர்வமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் இருக்கிற ஜிமிக் ஆக்சுவலி. ஆனால் இந்த 24 hours காமிக்கும் போது என்னென்னலாம் இவங்க பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்றத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். யாராவது பார்த்தவங்களால அதை வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயம் இருந்தாங்க, அதனால இப்படி ஒரு கேள்வி நடந்து இப்படி சொன்னது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா எப்போ நாங்கள் அதை உணர்ந்தோம் அப்படின்னா, அன்சீன் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். ஓ இதுக்கு தான் நீ இந்த விஷயம்லாம் பண்ணே அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அது இன்னைக்கு எபிசோட்லேயே தெரியும், ஜூலியை வந்து கேள்வி கேட்காதுன்னு சொல்லுவாரு. ஆமா, நமக்கு வந்து கேள்வி கேட்காத மாதிரி காட்டி முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாலாஜி கேட்கும்போது தான் தெரியும், அந்த கேள்வி அவங்க கேட்டுட்டாங்க மீறி அப்படிங்கறது. கேட்காம இருக்கு தான் நாகரிகம் அப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிநய், எஸ் அபிநய் வந்த உடனே அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, ஒண்ணு பாலாஜி இன்னொன்னு நிரூப. இல்ல எடுத்ததுமே சுஜா தான் வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சுஜாவுக்கும் அபிநயக்கும் மனவாடு ரெண்டு பேருமே, அதுல வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு, ஏன்னா கவனிக்காத மாதிரி போறாங்க அப்படின்றதான் வந்து சுஜாவோட கம்ப்ளைண்ட். இதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து நிருப்புக்கும் அபிராமிக்கும் இருந்து எக்ஸா இருந்து ஏன் நான் கை கொடுக்கும் போது என்ன தட்டி விட்டு போன கேள்விகளை இன்னைக்கு பர்சனலான விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. ஆமா, சோ இந்த மாதிரி விஷயங்கள். சோ அதுல வந்து அவங்க வந்து நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தானே இருப்பீங்க, ஏன் அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா அது மாதிரி தானே ஆள் நீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நாளா நான் உங்களை வெளில பாத்திருக்கேன், ஆனா வீட்டுக்குள்ள அப்படி நீங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து. அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேரை வந்து காப்பாத்துறதுக்காக, ஒரு சில விஷயங்கள் வரணும் வரவேணான்றதுக்காக பிளேம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த விஷயங்களை எடுத்துட்டு வரலன்னு தான் பாலாஜி உள்ள ஒரு. அதனாலதான் நான் வந்து போன சீசன் அதை செய்யல அப்படிங்கிற ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்ல, அந்த வீட்டுல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்ல அப்படின்னு அது ஒத்துக்குவாரு. ஆமா, அப்ப பாலாஜி என்ன கேப்பா, அது என்ன அந்த நாட்கள், ஏன்னா இதெல்லாம் நீங்க சொன்னதான மக்கள் உங்களை விரும்புவாங்கன்னு அவர் கேப்பாரு.
இதை நான் பேச விரும்புன்னு அவரு அழகாக தவிப்பாரு. ஆமா, ஸோ இந்த மாதிரியான பிட்டுகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து நிருபதி கேட்பாரு யாரை காப்பாத்துறதுக்கு, அது கிரும்பு காக்குற அந்த அதாவது பாவனி மேட்டர் எட்டு வந்துடும் எப்படியாவது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த கேள்விகள் எல்லாமே முன்னாடி சீசன்ல என்னெல்லாம் பண்ணீங்களோ அது வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி நோயிங்களா அன்னோயிங்களா அதை வெட்டியை வெளியேற்றுவதுக்கான கேள்விகளை தான் இதை பார்த்தாங்க. அதில் ஸ்மார்ட்டாக தப்பிச்சது வந்து நிருப். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பல் தான் பண்ண முடியாது. அதுவும் நிருப் இல்லை சார், அபிநய். ஆ, ஸ்மார்ட்டாக தப்பிச்சது வந்து ஸ்மார்ட்டாக தப்பிச்சிருந்த அபிநய். அதில் பாலாஜி அவரை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகளோ பண்ணுவார் அவர் ஆக்சுவலி. அதாவது ஃபர்ஸ்ட் பாலாஜி வந்து அடுத்து என்ன கேட்பார் அப்படின்னா, இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சீங்க போன சீசனில் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். என்ன அது நாள் வரைக்கும் வச்சு மக்கள் காப்பாத்திருக்காங்க சார், நீங்கள் மக்களை தான் அந்த கேள்வி கேட்கணும். அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறது எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு போது அதையும் மக்கள்கிட்ட கேட்கணும், அதையும் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி இந்த சீசனில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேமராக வந்து எங்களை வந்து இதனால இன்னும் கூட வந்து அபிநயம் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பொழுது போக போக தெரிய முடியும். அதில் இன்னொன்று என்னன்னா, கூடியே இருந்துட்டு அழகாக இருந்து தாமரம் மிக அழகாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதாவது நீங்கள் அந்த வீட்டில் வந்து உறவுகளோட இருந்தீங்க, உறவுகளாக இருந்ததுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. டக்குனு என்ன பண்ணுவார், உங்க கூட தான் உறவோட இருந்தாங்க ஒரு மாதிரி மறந்துடுவாங்க. ரொம்ப நாள் போகணும்னு நினச்சேன், 35 days நான் போயிட்டேன் நான். அது வந்து நான் எதிர்பார்க்காது. ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து நான் வந்து அல்டிமேட்லாம் நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக. அது ஸ்ருதி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோன்னே நிருப்பு அப்படியே அடங்கி போயிடுவார். உண்மையிலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் நிறைய கஷ்டங்கள் என்னோட ஃபேமிலியில் பார்த்துருக்கேன், இப்படி இப்படி கேல்குலேட் பண்ணி இந்த இடத்துக்கு நான் இப்போ பிக் பாஸ் வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தேன்னா 35 நாள்ல வந்து தோத்து போயிட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு. எதனால வந்து உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு போது அவங்க சூப்பரா சொல்லுவாங்க, பாத யாத்திரை கிற மாதிரி அவங்க ஒரு வருஷம் தீபாவளி வேற எல்லாம் பிஸியா இருந்தாங்க, ஓட்டு போடுறது எல்லாருமே சிரிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது கால்குலேட்டிவான பர்சனா இல்ல கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு போது அவங்க அழகா சொல்லுவாங்க, நான் கோ வித் த ஃப்ளோ கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் அப்படியே கோ வித் தி ஃப்ளோ, பட் வந்து எனக்கு வர்றதை வந்து நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்குன்னு ஒரு சில பிரின்சிபல். பட் பாலாஜி வந்து ரொம்ப அழகா சூப்பரா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாரு, அதாவது எப்படி வந்து அங்க வந்து வனிதாவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரோ இன்டைரக்ட்லி. எஸ் டைரக்டா இல்லாம எது இன்டைரக்டா வனிதா மேல உனக்கு கோவம் வருது, அதனாலதான் நீ கேள்வி என்ன விட்டு போனேன்ட்டு அனிதா ட்விஸ்ட் பண்ணாரு. அதே பாலாஜியுடைய கேம் ஸ்பிரிட், அதே மாதிரி டெக்னிக்கல் விஷயம் என்னன்னா, இங்க அழகாயிட்டு வர என்னன்னா, நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஓடி பிடிச்சி ஓட்டப்பந்தயம் விளாட்றீங்க, நீங்கள் தடி கட்சி வந்து வெளியே போயிருக்கீங்க, திரும்ப வெளியே போய் கை தட்டிங்களா காலை பிடிச்சிருப்பீங்களா கேட்பார். நான் கை தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெளியே போய் இன்டர்வியூவில் என்ன பண்ணீங்க, மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பார்த்து நீங்கள் வந்து பேடாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார். ஆமாம், அவங்க அப்போ என்ன பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் பதில், அதாவது என்னென்னா தாமரையை இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, பாரு உன் கதையை தான் நான் எடுக்கிறேன், நீ அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்றது தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கப்புறம் தாமரை லைனுக்கு வருவாங்க. ஆமா, அதுக்கு வரதுக்கு முன்னாடி டக்குனு ஸ்ருதிக்கு வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் போறப்ப என்ன எல்லாரும் அவார்டு கொடுக்க சொன்னாங்க, அந்த அவார்டு தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு திரும்பி போனதை பத்தி பேசுவாங்க. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க அவார்டு கொடுத்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, நான் அதை பத்தியே பேசுறேன், வெளியில நீங்க கொடுத்த இன்டர்வியூ வந்து சொல்லுவாங்க. என்ன இசைவாணி காயினி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்,
நானே காயினை எடுக்க கொடுக்கறதுக்கு உதவி புரிஞ்சேன். ஏன்னா பாவனி வந்து இவங்களை வச்சுதான் காயினை எடுப்பாங்க, நல்லா நம்ம யாவ வச்சு பார்த்துருந்தாலும். அதனால நானே உதவி இல்லாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு காயினுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு. நான் அதையும் எனக்கு நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. அதன் பிறகு அவங்க அதை திரும்ப திரும்ப சொல்லி பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஏமாந்தாலும் எந்த நேரத்துல உங்க காயினை கூட நான் எடுப்பேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஞாபகம் இருக்கு. அவங்க தாமரை வந்து அந்த இதுல வச்சிருவாங்க கார்டன் ஏரியால. அக்கா நீங்க கார்டன் ஏரியால வச்சுட்டு போனீங்கன்னா நான் வந்து எடுப்பேன், உங்க காயினை நான் எடுப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் அந்த டிரெஸ் நான் கத்தனேன் அப்படின்ற விஷயத்த எடுத்து வருவாங்க. அதுக்கு வந்து இவங்க தான் வந்து கத்துனாங்க. அதை வந்து இவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாருக்குமே தெரியும் அந்த அப்படின்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடும். உடனே திரும்பி பார்த்தா அபிநய் ஏதோ இப்படி மேல பார்த்துட்டு போல. உடனே அபிநய் கிட்ட வந்துருவாங்க. அது எதுக்கு அப்படி பாக்குறீங்க, எதுக்கு கண்ணை காட்டுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க, இந்த இதாங்க டோன், எதுக்கு அப்படி முழிக்கிறீங்க அப்படின்னுவாங்க. அவரு முதல்ல இருந்து அபிநய் மாதிரி அவங்க நினைச்சாங்க. நாயனக்கா முடிச்சேன், நான் சாதாரணமா தானக்கா இருந்தேன் அப்படின்னு சொல்ல நினைச்சாங்க. ஏன் நான் பார்த்தா என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி யார கேக்குற, அவங்களை கேக்குறேன், நீ எதுக்கு என்ன பார்த்த, நான் கண்ணை காட்டுவோம், காலை போடுவோம், கால் மேல கால் போட்டு உக்கறோம், என்ன நீ ஏன் பாக்குற அப்படின்னு கேள்வி கேட்டது. அவங்களால அது எதுக்கு முழிக்கிற அப்படின்னாங்க. நான் முழிப்பேன், முழிக்க மாட்டேன், நீ ஏன் என்ன பாக்குற அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்டதும். இங்க இன்னொரு விஷயம் நடந்ததுங்க, இந்த மாதிரி கேள்வி கேக்குறப்ப போன சீசன்ல என்ன ஆகும், எல்லாரும் தாமரை சூப்பர், இப்ப தாமரை வந்து பேக்கெட்ல இருந்து காயின் எடுப்பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இல்ல தாமரை அபிநய் கிட்டே போய் சொல்லுவாங்க, எல்லாரும் தாமரை சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமா அதுல வந்து அதுல 50 நாள் வரையிலும் ராஜுவும் பிரியங்காவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 1000 தப்பே பண்ணாலும் ஆக்சுவலி பண்ணிட்டு ராஜு வந்து தனியா சொல்லுவாரு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லுவாரு வச்சுக்கலாம். அங்கேயே சொன்னாலும் அவங்க வந்து திருந்திருப்பாங்க, அனுப்பிச்சிருப்பாங்க. அது அங்க செய்யாம அவங்க வச்சுட்டாங்க, அதுதான் மேட்ரு. அதனால இந்த வாட்டி அதே மாதிரி இவங்க வந்து கேட்டாங்க, இதே மாதிரி கத்தனாங்க. அவர் கத்தனதுமே அவங்க அடங்க போனாங்க. சொல்லுங்க, கத்தனது அடங்க போனதை விட அங்க ஒரு விஷயம் நடந்தது. எல்லாரும் இவங்களை அடக்குனாங்க. அக்கா கம்முன்னு இருங்க அக்கா, எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசாம மெசாம இருங்க அப்படின்ட்டாங்க. ஷாரிக்கு ஆரம்பிச்சாரு, நிரூப் சொன்னாரு, எல்லாமே அக்கா அக்கா சும்மா இருக்கா அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, நான் வந்து என்ன வேணா செய்வேன், நீங்க அங்கதான் கேள்வி. சரி அப்படி பார்த்தா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரைட் அப்படின்னு வரும். அதுல இன்னும் அவங்க வந்து ஏன்னா ஐயோ அதுல ஏதோ தப்பு இருக்கு, நான் என்ன வந்து இப்ப கேட்டேன், அப்ப கேளுங்க, அவங்களை கேளுங்க. இல்ல நான் உட்காண்டேன் அவங்க எப்பயும் வேண்டும், நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு. நீ முட்டாள் இல்ல, எனக்கு நல்லா அவரு தெளிவாயிட்டா இந்த வாட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா அது அந்த டைம்ல தான் அது சண்டை எல்லாம் போட்டு முடிச்சு அவங்க முடிக்கல. ஒருவேளை லைவ்ல அந்த கேள்வி முடிச்சாங்களான்னு சுருதி கேட்பாங்க, நீங்க கேட்டீங்களா அந்த கேள்வி கேளுங்க, அதை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது போயிருந்த அப்புறம் அவங்க அழுவாங்க. அதன் பிறகு தான் ஜூலி வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க சுருதி கிட்ட. அப்போ வந்து பாராய் சொல்லுவார், அது என்னுடைய எனக்கும் அவங்களுக்கான பர்சனல் அதை கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களோட கேள்வியும் என்ன உள்ள கேட்டாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ அடுத்தது வந்து அபிராமி. ஸோ அபிராமி வந்ததுமே வந்து நிருப் தான் எப்பயுமே, அதாவது இந்த அபிராமி எபிசோடு வந்து நெருப்புக்கு மனசுல என்னெல்லாம் இருந்தோம் பர்சனலாம் அதை எல்லாத்தையும் கேட்டு தெளிவுபடுத்தினா அது வந்து ஒரு இதுவே காம்சர். ஏன் நான் வந்து நீ என்னுடைய எக்ஸனை எல்லாருக்குமே தெரியும், வரும்போது நான் கை கொடுக்க வந்தபோது ஏன் என்னை தவிர்த்த அப்போ சொல்லும்போது நம்ம 2016 5 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கேப்பு. இப்போ திரும்ப போன சீசன்ல கூட உங்களுடைய அடுத்த பெண்ணோட உங்களுக்கான ஒரு இது யாசிகா தான் சொல்றாங்க அவங்க. அவங்க கூட இருக்கும்போது நம்ம ஏதாவது சொல்லி அதை ஏதாவது வந்துட போகுது அப்படின்றது தான். ரெண்டாவது பாப் அப் விண்டோ மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கொள்றது எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இல்ல அவங்க அழகா சொல்லுவாங்க, நான் இந்த சீசன் சரியா பாக்கல, ஸ்ருதி ஒரு ஒருத்தர் பத்தியும் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஸ்ருதியை பத்தி சொல்லும்போது இந்த சீசன் பெருசா பாக்கல அப்படின் போது. ஆனா யாசிகா வந்த எபிசோட் மட்டும் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்து அப்ப எல்லாமே சொன்னாலும் நீங்க வந்து இன்ஸ்டா இப்ப நீங்க வந்து இந்த ஊருக்கிட்ட போய் பேசுவீங்க, பாலாஜிட்ட பேசுவீங்க, இருப்பிட்டு தான் பேச போறீங்க அப்படின்ட்டு அந்த சீசனை மனசுல வச்சு எல்லாருமே சொல்லியிருக்கும் போது ஏன் வந்து உங்ககிட்ட பேசி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வாயில ஓடணும் அப்படின்றனால அவங்களை தவிர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பாயிண்ட் நம்பர் 2 என்னது, இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார் அந்த துதியை கவனிச்சிருக்கலாம் தான், நீங்க கரெக்டா பாயிண்ட் பாயிண்டா பேசுறீங்க. அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்ச அபிராமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்போது ஒரு ஒரு பிளஷ் வரும் அவங்களையும் மீறி, அப்படியே வந்து அப்படியே அடங்கிடுவாங்க. ஆனா இல்ல வளைய போடுறான் மைண்ட் வைஸ் இருக்கும், வளைய போடுறான் வளைய போடுறான் வளைய வேசுற வளைய வேசுறான். இல்ல இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, நான் நிறைய இடத்துல நான் தான் தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன், உனக்கே அது தெரியும்ட்டாங்க. எல்லாத்துக்குமே அவர் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கே அது தெரியும் உனக்கே அது தெரியும். அப்ப வந்து ஷாரி ஒரு கேளுக்கு பாரு, நீங்க காதலை அதை நோக்கி போறீங்க, எமோஷனலா நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை தேடி போறீங்க போது சொன்னாங்க, நான் சிங்கிள் மதரோட வளர்ப்பு, நானு ஒரு அப்பா அப்பா ஃபிகரா வந்து நான் வந்து நிறைய அந்த அன்பை தேடினேன், அது எல்லா ஆண்களுக்கிட்டையும் இருக்கும்னு ஐ மீன் நான் சந்திச்ச ஆண்கள்கிட்ட அதை நான் தேடி இருக்கேன். அவங்க கூட அட்டை மாதிரி தான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த அன்பு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் செஞ்சிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப போல்டாக தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அபிராமி பேசுறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான பதில் அது ஆக்சுவலி உண்மையிலே. ஸோ அதில் ஷாரி கிட்ட அவங்க சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது
தேடி போனீங்களா அப்படிலாம் கிடையாது. ஆமா, ஆனா நான் என் கேமே இழந்துட்டேன், உண்மைதான் அது அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த ரெண்டாம் நாளே கவின்ட்ட சொல்லுவாங்க. ஆமா, இவரும் அதை தான் உடனே சொல்லுவாரு, உங்களோட லவ் நீங்க வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நிருப்பு சொல்லுவாரு, நீங்க வந்து அந்த மாதிரியான முன்காடல்களை வந்து வெளிப்படைய சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. சோ உங்களுக்கும் எனக்குமான நட்புல எந்த ஒரு பங்கமும் வராது. நெருப்பு வந்து இவங்க கூட எக்ஸா இருந்திருக்காரு, யாஷிகா கூட எக்ஸா இருந்திருக்காரு, அவரு கேள்விகளே கேட்கறது இல்லை. ஆனா இதே மாதிரி இருக்கக்கூடிய அபிராமி எல்லாரும் கேள்வி எல்லாம் கேட்டு பண்ணிருக்காங்க. உள்ள போகும்போதே இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, அவங்களோட பண்ணுவாங்க அப்படின்னா. அப்ப நிருப்பும் போது நீங்க அதெல்லாம் சொல்லணும், சொல்லணும் இல்ல. எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம வந்து இங்க வந்து தொடர்ந்து தெரியும். உண்மைதான், என்னுடைய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கோவிட் வந்து என்ன நிறைய சேஞ்சஸ் இருக்கு, பிக் பாஸ் ஒரு சேஞ்சாக இருந்தாலும் கோவிட்னாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, என்னுடைய நிறைய பேரை நான் வந்து இழந்துட்டேன், அதனாலையும் கூட நான் வந்து லைஃப் ஒன்ஸ் தான் அதை வந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இது ஒன்று, இன்னொரு விஷயம் ஒன்று அங்கே இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, தாத்தா எல்லாரும் பத்தியும் பேசுவாங்க. ஆக்சுவலி சுதி கிட்ட வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, வந்தப்ப கொஞ்சம் மாடல் நம்மளாம் பேசுவாங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்காங்க, போ போ பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சுரேஷ் வந்து தாத்தா வந்து ஒரு மாதிரி ஹேட் அண்ட் லவ். ஆமா, ஹேட் அண்ட் லவ் வந்து அவரே வந்து ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி. நம்ம நேத்து கூட எழுந்திரிச்சு போயிட்டேன்ல, அந்த விஷயம் கூட என்னன்னு சொல்லுங்க, எழுந்திரிச்சு போயிட்டேன்ல அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி போடுவாரு, அவரு கொல்தி போடுவாரு. ஆனா அவர் பேச பேச அபிராமி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பதிவு பண்ணும், அதுவும் ஒரு டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம சொல்லி கடவுள். காமெடி நல்லா இருக்கு அது சொல்லிட்டீங்கன்னா இன்னும் வன்மத்தை வச்சு கலக்கி. ஓகே சரி வாங்க. ஓகே, ஸோ அதன் பிறகு அவங்க வந்து ஒரு ஒருத்தரையா சொல்லும்போது தாமரை பற்றி சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லுவாங்கங்க. தாமரை அக்கா வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க, நான் லோட்டஸ் லோட்டஸ்னா கூப்பிட்றேன் பேசுகிறேன். ஆனாலும் கூட அவங்க வந்து பண்ணுறது வந்து உண்மையா பொய்யா அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நடிக்கிறாங்களா இல்லையா. பட் இன்னைக்கு பிகாஸ்ல அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி 12 இயர்ஸ்லேயே நான் வந்தேன், ஆக்சுவலி அவ்வளோதான், அது அதான் ஆன்சர். ஆக்சுவலி அது இவ்வளோ தூரம் நீங்கள் தேடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல அபிராமி வந்து அவங்க அவங்க ஃபீல் பண்ண சொல்லுவாங்க. ஷாரிக்கு வந்து அவங்க ஐ லவ் யூ மச்சான், பயங்கர ஜாலியாக இருக்க நீ வந்து ஒரு ஒருத்தரும் வந்து அவரோட கேப்டன்ஷிப் எல்லாம் பற்றி இப்படி பேசுவீங்க பட் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அவன் வனிதா வந்து அவுட் ஆஃப் மூட்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பெருசாக கேள்வியே கேட்கல சார் அவங்கள. இல்லை எப்போ வந்து அனிதா வந்து வனிதாவுக்கு மூடாவது வந்து வனிதா வந்து நம்ம பேசுறதெல்லாம் கணிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் போகிற காலத்தை அப்படின்ற பயம் வந்துடுதா. அவங்க பேர் பறந்துட்டு பாருங்க, வம்சிய யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த கார் மேட்ரு அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நடந்ததா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நம்மளுக்கும் மைண்ட்ல ஏத்திக்கும் வியூவர்ஸ்க்கு அது சொல்லுங்க. ஆமா, இன்னும் ஒரு விஷயம் அது மாதிரியான விஷயங்கள், இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள தாராளமா சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம வீடியோல இருக்கிற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாவும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் வந்து நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு நாள் போயிச்சு இதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்திருக்கு. ரைட், தேங்க் யூ கார்த்திக். ஆமா, கார்த்திக் வந்து நன்றி. நடந்திருக்காது. தேங்க்யூ சோ மச் மேன், தேங்க்ஸ் லாட். சந்திக்கலாம் விரைவில். ஆமா.
அதுக்கப்புறம் எப்பவும் சொல்கிற விஷயங்கள் தான் ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக், ஜாக்கி சினிமாஸ் எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அது மட்டும் இல்லாமல் யானி ஜுவல்ஸ் அண்ட் யானி சார்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ணன் பார்த்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.